காயில திருச்சியில் ரோஜாவே சீசன் டூல வந்து இன்றைக்கான எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க விளாவறியாக நம்மளுடைய அருணாச்சலம் வந்து பொட்டு வச்சு அவங்க மனைவிக்கு அப்புறம் க காவியாவுக்கு வந்து பருத்தி வந்து பொட்டு வச்சுடுவார் டெஜிவா நீயும் வைடா அப்படி சொன்ன அவங்களும் ஃப்ரீயாக வச்சு விடுவாங்க அப்புறம் எல்லாருமே வந்து வாங்க அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆடல் பாடலோட சந்தோஷமாக இருப்பாங்க புது மாப்பிள்ளை இல்லை அதனால் அந்த வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச முடிஞ்ச உடனே அருணாச்சலோட ஃப்ரெண்டு வருவார் அப்புறம் வந்து என்னடா எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் லிங்கம் ஆருமைக்கு பற்றி எல்லாருமே யாரும் வந்து இவ என் பெரிய மருமக எல்லாருமே சொல்லிட்டு சரி சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு ஃப்ரெண்டும் வருவாங்க அவங்களுக்கும் அறிமுகம் இது யாரா என்ன என் பேரண்டா அப்படின்னு சொன்னவொடனே அவங்களுக்கும் சாப்பிட போக சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் நம்மளுடைய எல்லாருமே நெஞ்சீவம் பார்த்திக்கிட்டே சொல்லுவார் அருணாச்சலம் டே அங்கே பாத்தீங்களா எல்லாருமே வந்து பேரனோட வர்றாங்க ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் போயிட்டாங்க நீங்கள் தான்டா இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்கு எங்களுக்கும் ஆசை இருக்காதா பேரம் பேத்தியை பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு உடனே நம்மளுடைய பார்த்தி வந்து முந்திக்கிட்டு சொல்லுவார் கவலைப்படாதீங்கப்பா அடுத்த வருஷமே நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிடுறேன் ஒரு பேரன்னு பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டபுளா அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார் டெஜிவா அங்கே என்னடா அவன் முந்திக்கிட்டு சொல்கிறா எதுவுமே சொல்லாமல் இருக்க அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாரு நம்மளுடைய ஜீவா அப்போ வந்து உடனே லிங்கம் வந்து மாப்பிள்ளை வந்து பெரிய மாப்பிள்ளை வந்து ரெண்டுன்னா ட்வின்ஸ் சொல்லிட்டாரு இவர் திரிபுல ஐஸ்கு பண்ணுறாரு பிளான் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ வந்து பார்வதி முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே க படுகு புரியும் அங்கே கிட்ட மகாவும் துறையும் ரொம்ப சந்தோஷமா அவங்க பாடுறதோட இங்கே பா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு டே அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கொண்டா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாருமே வந்து என்ன ஒரு ஃப்ரெண்டு வந்து அதுக்குள்ளே வந்துருவாரு வந்த உடனே டே எப்படியா இருக்கே அப்படி சொன்ன அவங்க வந்து காவியா வந்து ரொம்ப ஷாக் ஆவாங்க அவரை அவளை பார்த்து அப்புறம் அப்படியே நைஸாக அங்கேருந்து நகர்ந்துடுவாங்க நகந்த ஒன்னே அப்புறம் வந்து என்னடா எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சந்தோஷமா இருக்கும்போது சரி இவ தான் என் சின்ன மருமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் எங்கடா என் பெரிய மருமக அப்படின்னு சொல்லிட்டு எங்க தேடுவாங்க எங்கேயாச்சும் எங்கேயா சரி அப்புறமா அருமைக்குப்படுத்து வைக்கிறேன் சரி வா எல்லாேருமே சாப்பிட போகலாம் அப்படி சாப்பிட சாப்பிட போவாங்க ஆனால் வந்து நம்ம காவியம் வந்து மறைஞ்சு மறைஞ்சு பாவாங்க அப்புறம் ஏன் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அவங்களும் அப்புறம் வந்து அதுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக் வச்சுருப்பாங்க எல்லாேருமே வந்து சாப்பிட போகும்போது நம்ம காவியம் வந்து அங்கே மறைஞ்சி மறைஞ்சு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்போ தான் அந்த ஃப்ளாஷ் பேக் காமிப்பாங்க நம்மளுக்கு ஒரு தடவை மழையை ஜீவாவும் பிரீ காவியாவும் நம்ம நனையும் போது வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே ஹோட்டலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ வந்து வெளியில் மட்டும் இவங்க இருப்பாங்க அவியா அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க ஏமா இங்கே நின்றுட்டுருக்கே அப்படி சொன்னோன்னே இல்லை வந்து என் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வந்து நாங்கள் நம்ம மலைல நினைஞ்சிட்டோம் அதனால் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகலான்னு வந்தோன்னா இங்கே ஏமா நிற்கிற இங்கே வந்து நீ நல்ல குடும்பத்தை பொண்ணு மாதிரி இருக்கே இங்கே எல்லாம் நிற்கக்கூடாது இங்கே போலீஸ் வந்து அடிக்கடி ரைடு வரும் அதனால நான் நான் என்ன சொன்னேன் கட்டிக்க போகிறவனால இருந்தாலும் வெளியில் இருந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது அப்புறமா பேப்பர்ல எல்லாம் போட்டாங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் இல்லையா நீ என் பொண்ணு மாதிரி இருக்கேன்ட்டு நான் சொல்கிறேன்மா அப்படின்னு சொன்னவனே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி அது நினைச்சு பார்ப்பாங்க அப்புறம் வந்து இவங்க வந்து சரி சாப்பிட்டு போயிட்ட பிறகு அப்படியே இது யோசிக்கும் போது நம்ம பார்த்தி வந்து பின்னாடியிலேருந்து அப்படியே கையை பிடிப்பாரு பிடிச்சவன அவங்க பயந்துருவாங்க யாரோ அப்படின்ட்டு நீங்களா அப்படின்னு சொன்னவனே என்ன எங்க போயிட்டேன் நீ அங்கே நான் தேடிட்டு இருக்கேன் என்ன பண்றேன் எங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்பாவோட ஃப்ரெண்டு உன தேடிட்டு இருக்காரு நான் அறிமுகப்படுத்துறேன் இல்லை இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் ஏன் அப்படின்னு சொன்னவனே இல்லை அவங்க சாப்பிட்றாங்க இல்லையா சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டோம் அப்புறமா நம்ம என்னென்னா நான் பாத்துக்கிறேன் இங்கே தானே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க சரி அப்படி சொல்லிட்டு சரி இந்த இந்த பண்ணி போய் அப்பா வந்து இதுதான் கட்ட போகிறார் முகூர்த்த நேரத்துக்கு அப்போ நான் நான் கேட்கும்போது நீ கொடு எங்கேயாச்சும் தொலைச்சிடுவேன் அப்படின்னு அப்படின்னு பேக்கில் வச்சுக்கோ அவங்களும் வாங்கியாவது பேக்கில் முகூர்த்துக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரியாயிடும் என்ன சொல்றது வந்து நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து பார்த்தாங்கன்னா நம்ம மாமா கிட்ட ஏதாச்சும் சொல்லிடுவாரு தப்பு தப்பா ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறமா அவமானமா இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கிளம்பிடலாம் அப்படி அத்தை கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஏதாச்சும் சமாளிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழே பார்வதி முதல்ல சொன்னாங்க இல்லையா அவங்க பையன் இறந்துட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சதுனால அப்படின்ட்டு அந்த பேச்சு வந்து இவங்க வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க என் பையனை இருந்தால் எனக்கு அறுபது கல்யாணம் பண்ணி வைப்பானா அவங்க வீட்டுக்கார சொல்லுவார் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிற நல்ல காரியத்துக்கு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து பிரியா அந்த பக்கம் வருவாங்க இவதான் சின்ன மருமகா சரி சாப்பிட கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அங்கே காவியா வந்து அத்தை அப்படி சொன்னவனே ஆமா நீ ஏன் பதட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க மாமாவோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு இல்லையா அவர் வந்து ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படி சொன்னேன் எப்படி தெரியும் இந்த மாதிரி ஹோட்டலில் நானும் நான் சொன்ன என் காதலனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போது அவர் வந்து அட்வைஸ் பண்ணார் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்போ நான் என் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி அவரும் ஞாபகம் வச்சிருக்கேன் மாமா கிட்டே ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படி நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இது இங்கே நடந்தது எதுவுமே சொல்லக்கொள்ள